நெடுஞ்சாலை என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, அது நீங்கள் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் இட் இஸ் அ பீரியாடிக் மூவி. என்னோட கெட்டப் ஸ்டைல் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வந்து இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட். ஒரு நார்மல், ஒரு இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டராக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் முதல் படம்னால ரொம்ப டென்ஷனாக எல்லாம் போச்சு, பட் எவ்ரி திங் வெண்ட் ஆஃப் வெல். கிருஷ்ணா சாரோட சப்போர்ட்னால எல்லாமே நல்லா போச்சு. இந்த படத்தில் இந்த டீமை பார்த்தீங்கன்னா அருண்குமார் சார் அண்ட் என்டையர் டீம் ரொம்ப யங் அண்ட் வைப்ரண்ட்டாக இருக்காங்க. ஒரு எனர்ஜி லெவலே ரொம்ப ஹையாக இருக்குது ஒர்க் பண்ணும்போது. ஹி ஹேஸ் அ கிளியர் கட் விஷன், என்ன பண்ணணும் எல்லாமே விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அது எங்களுக்கு இம்பார்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்டையர் செட் இஸ் ரொம்ப யூத்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லணும். இட் இஸ் அ சூப்பர் ஜீரோன்னு சொல்கிற மூவி. இட்ஸ் அ சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர்னு மட்டும் தான் சொல்ல முடியும், பிகாஸ் ஐ கேன் டிஸ்க்ளோஸ் சோ மெனி ஃபேக்ட்ஸ். ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாலே படத்தை பற்றி மொத்தம் ரிவீல் ஆகிடும். ஸோ ஐம் நாட் சப்போஸ் டு சே தட். இந்த ஜீரோ படத்தில் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கிறது அஸ்வின் காக்குமானு. ஹீ இஸ் லைக் ரொம்ப கூலாக இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்லலாம். ஹீ இஸ் வெரி கூல், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காரு, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. பிகாஸ் நியூ கமர், என்னோடய செகண்ட் மூவி தான் இருக்குது, பட் ஹீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஐ மஸ்ட் சே படத்தில் மற்ற காஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் துளசி மேம், ஜேடி சக்கரவர்த்தி சார் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் த காஸ்ட் அண்ட் க்ரூ இஸ் ரியலி ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ. ஸோ இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு எஃபெக்ட், நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோமோ அது உங்களுக்கு கிடைக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் டு சப்போர்ட் அஸ். யூடியூப் பார்க்குற வியூவர்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ரெட்பிக்ஸ்.